அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். எல்லாருக்குமே பிடித்த நபராக இருக்கணும், எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, லக்கி பர்சன் இந்த மாதிரி சொல்லும்போது அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட முகத்தை பார்த்து காலையில் முழித்தவங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் ஓடோடி வரும். இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டசாலிகள் இருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், துரு துருன்னு வேலை செய்யணும், விடாமுயற்சி எடுக்கணும், உழைப்பை போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முதல் டிப்ஸ். ஆனால் சிலருக்கு ஏதோ ஒன்று சுறுசுறுப்பாக இருக்க விடாது, உடம்பை போட்டு அசத்தும். ஆனால் பார்த்தீங்கன்னா உடலில் எந்த ஒரு நோயும் இருக்காது. ஆனால் உடல் பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கும், மனசும் பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் சோர்வடையாமல் இருக்க முடியாது. கந்திஷ்டி, தீய சக்திகள் தாக்கம் வரும்போது உடல் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, பிரச்சனைகள் வரதான் செய்யும். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகம் எப்பயுமே சோர்வாக இருக்கும், முகம் வாடி போயிருக்கும், அவங்க கண் பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும், கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீய சக்திகள் அப்படின்னா கந்திஷ்டி தாக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் துரத்தி அடிக்கிறதுக்கு தான் ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம எலுமிச்சை பழம் தான் பயன்படுத்த போகிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், கந்திஷ்டி, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு பழத்துக்கு இருக்குது. இதை தெய்வ கண்ணின் கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு கரும்புள்ளியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே செய்கிறது நல்லது. காலையில் 7 மணிக்குள்ளே குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. உங்கள் ஹாலில் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு துண்டு இல்லைன்னா பாய் விரித்து கிழக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. நேராக நிமிர்ந்து உட்காரணும். உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ அதை விலகணும்னு வேண்டிக்கோங்க. உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே விலகணும்னு வேண்டிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் தொப்புளுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 நிமிஷம் கழித்து உங்கள் தொப்புளை சுற்றி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 3 முறை சுற்றணும். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு பேப்பரில் மடித்து யாரும் கால்படாத இடமா பார்த்து போட்டுட்டு வந்துடுங்க. உங்கள் உடலில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா தொப்புள் வழியாக இந்த எலுமிச்சை பழம் ஈர்த்துக்கும். இந்த பரிகாரம் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அறியாமலே உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், முகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும், முக சோர்வு, உடல் சோர்வு வராது, அதிக கொட்டாவி வராது. உங்களை பிடித்த தீய சக்திகள், கந்திஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக தொடங்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளோ நாள் வேணாலும் செய்யலாம். ஆனால் 5 நாள் தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ எப்போலாம் தேவைப்படுதோ அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கந்திஷ்டி, தீய சக்திகள் தாக்கம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த பரிகாரம் செய்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற தீய சக்திகளை துரத்தி அடிச்சிடலாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா குடும்பத்துலேயும் சரி, அதிர்ஷ்டசாலின்னு பேர் வாங்கலாம், எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். ஸோ இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.